வழங்குவோர் நெல்லை பொருட்காட்சி திடலில் டிசம்பர் 16 முதல் டைட்டானிக் கப்பல் பொழுதுபோக்கு பொருட்காட்சி. பூதங்கள் தோறும் நின்றாய் ஏனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முன்னை கண்டறிவாரை சீதம் கொள்வயல் திரு பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நம பார்வதிபதயே ஹரஹர மகாதேவா. மாணிக்கவாசகர் பெருமான் அவருடைய திருப்பள்ளி எழுச்சியிலே 5வது பாடல் பூதங்கள் தோறும் நின்றாய் என்று தொடங்குகின்ற இந்த பாடலிலே மாணிக்கவாசகர் சொல்ல வந்த கருத்து, குளிர்ச்சி பொருந்திய வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் வீற்றிருக்கும் அரசனே, அதன் திருப்பள்ளி எழுச்சி பாடல் முழுவதுமே அவர் திருப்பெருந்துறையிலே இருந்து பாடினார். ஒரு பாடலை மட்டும் உத்தரகோஷம் அங்கே காட்டுவார். ஆனால் அந்த திருப்பெருந்துறையில் இருக்கின்ற அந்த எம்பெருமான் சிவபெருமான் தான் மாணிக்கவாசகருக்கு இஷ்ட தெய்வம் என்று அதிகமாக சொல்வார்கள். அப்பேற்பட்ட அந்த திருப்பெருந்துறையிலே வீற்றிருக்கும் அரசனே என்று சொல்கிறார். உன்னை ஞானியர்கள் அதாவது முனிவர்கள், அது மட்டும் இல்லை பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்திருக்கிறாய், அதாவது முனிவர்களுடைய உள்ளத்துக்குள்ளும் இருக்கிறாய். பூதங்கள் 5 பூதங்களின் வடிவாக நிலம் நீர் காற்று ஆகாயம் என்று சொல்லுவோமே நெருப்பு, அந்த 5 பூதங்களின் வடிவாக இருக்கிறாய். அது மட்டுமல்ல பிறப்பு இறப்பு இல்லாதவன் எம்பெருமான் என்று இசை பாடல்களை ஞானியர்கள் மற்றவர்கள் எல்லோரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன்னை நேரே கண்டு அறிந்தவர்களை நாங்கள் காதால் கேட்டு அறிந்திலோம். அதாவது இப்படியெல்லாம் வணங்கினாங்களேன்னு மற்றவர்கள் சொல்லதை கூட நாங்கள் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை கேட்கவில்லை அப்படி நான் அறியவில்லை என்று மாணிக்கவாசகர் சொல்கிறார். அதாவது தன்னை தாழ்த்தி கொள்கிறார். எவ்வளவு ஒரு பக்குவமாக அடக்கமாக எவ்வளவு அற்புதமான நிகழ்வுகளையெல்லாம் பார்க்கின்ற அந்த மாணிக்கவாசகர் தனக்கு ஒன்றுமே தெரியாது போல அற்புதமாக பேசுகிறார். நீ சிந்தனைக்கும் எட்டாதவன் எங்கள் கண்முன்னே வந்து திரு காட்சி வழங்கி எங்கள் குற்றங்களையெல்லாம் நீக்கி எங்களை அடிமையாக ஏற்று அருள் செய்கின்ற எம்பெருமானே நீ பள்ளி எழுந்தருள்வாயாக. அதாவது எந்த தவறு செய்தாலும் அந்த தவறை மன்னிக்கின்ற பாக்கியமுடையவனே என்று அற்புதமாக பேசுகிறார். இந்த பாடலிலே இந்த 5வது பாடலிலே ஞானியர்கள் உள்ளத்தில் இருப்பவனே முனிவர்களுடைய உள்ளத்திலே இருப்பவனே என்று சிவபெருமானை சொல்கிறார். பூதங்களாக நிலம் நீர் காற்று ஆகாயம் என்று பூதங்கள் வடிவிலே இருக்கின்றான். பிறப்பு இறப்பு இல்லாதவனாக இருக்கின்றான். சிந்தனைக்கும் எட்டாதவனாக இருக்கின்றான். எங்களுக்கு காட்சி தந்து எங்களுடைய குற்றங்களையெல்லாம் போக்கிக் கொண்டிருக்கிறான். எங்களை அருள்பாலித்து கொண்டிருக்கிறான். எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறான். ஏனென்றால் பாலை கொடுத்து ஞானசம்பந்தர் பெருமானை ஆட்கொண்டார் எம்பெருமான் சிவபெருமான். அதை போல சூளை வயிற்று நோய் சூளை நோய் கொடுத்து திருநாவுக்கரசு பெருமானை ஆட்கொண்டார் எம்பெருமான். சுந்தரமூர்த்தி நாயனாரை ஓலை கொடுத்து ஆட்கொண்டார். ஆக இங்கே இருக்கிற காட்சி மாணிக்கவாசகர் பெருமானை மிக அற்புதமாக தீட்சை கொடுத்து ஆட்கொண்டார். அதனால் தான் மாணிக்கவாசகர் தான் பெற்ற பயன்களையெல்லாம் சொல்கிறார். அந்த சிவபெருமானுடைய புகழ் எப்பேற்பட்டவன் சிந்தனைக்கும் எட்டாதவன் எல்லாம் சொல்லிட்டு அந்த பள்ளி எழுந்தருளாத்மனை எங்களுடைய குற்றங்களை நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற குற்றங்களை நீக்குவாயாக என்று மிக அற்புதமாக மாணிக்கவாசகர் இந்த 5வது பாடலிலே விளக்குகின்றார். மாணிக்கவாசகர் திருவடிகளே சரணம்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.